ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையல் அறை. இன்றைக்கி மதுரையில் உள்ள ஸ்ரீ விநாயகா மெட்டல்ஸில் உள்ள சூப்பரான பித்தளை பாத்திரங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே ஷாப்பில் உள்ள சூப்பரான பித்தளை அண்ட் வெங்கல பாத்திர கலெக்ஷன்ஸ் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐகார்ட்லேயுமே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்ட் டூ எப்போ வரும்னு ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் டூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஷாப் பற்றி இன்ட்ரோ வந்து நான் நிறையவே கொடுத்துருக்கேன். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பித்தளை பொருட்கள் வந்து வெங்கலத்தில் உள்ள பொருட்கள்லாம் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பொருட்கள் மட்டும் இல்லாமல் தனியாக வந்து சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திர கடையுமே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள பாத்திரங்கள் எல்லாமே கூட வாங்கிக்கலாம். இந்த சரவணா ஸ்டோர்ஸில் கோவிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பொருட்கள் எல்லாமே கூட நிறையவே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அந்த கடையை நேரில் விசிட் பண்ணுங்கள். சரி, வெயிட் பண்ணாமல் உடனே வாங்க, டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி ஃபில்டரில் மொத்தம் 4 சைஸஸ் இருக்குது மேடம். 2 மெம்பர்ஸ், 4 மெம்பர்ஸ், 6 மெம்பர்ஸ், 8 மெம்பர்ஸ், 300 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது போக நீங்கள் ஷாப் பர்பஸ்க்கு கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி தருவோம். 1 kg, 2 kg கெப்பாசிட்டி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி தரோம். நம்ம டவரா செட்டு பார்த்தோம், இது வந்து பிரான்ஸில் கப்பன் சாஸ் வரும். ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், இது செட்டாக கப்பன் சாஸ் ரெண்டுமே. ஆமாம், ரெண்டு செட்டாக வந்து. இது சிங்கிள் பீஸாக தான் இருக்குமா இல்லை செட்டாக அந்த மாதிரி? இது அப்படியே ஒரு செட்டப், ஒரு செட் தான். இல்லை இல்லை, இது மாதிரி தனியா ஒரே பேக்கிங்கா இருக்கும்ல, 6 பீசஸ் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. நீங்க எத்தனை பீஸ் கேட்டாலும் கொடுப்போம், ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு செட் கேட்டாலும் தருவோம். இது பருப்பு உருளி, இது வந்து இதுல நீங்க பர்பஸ் எல்லாமே பாயாச உருளி பார்க்கோம்ல, பாயாச உருளி டெய்லி பர்பஸ், டெய்லி பர்பஸ் இதுல நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் மாறும், வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து ஒரு 5 சைசஸ் இருக்கு. இப்ப பொங்கல் டைம்ல சமைக்கிறதுக்கு இது யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா டெய்லி இதெல்லாம் இப்ப நார்மலா யூஸ் பண்றாங்க. பொங்கல் பானையே டெய்லி யூஸ் பண்றாங்க, டெய்லி என்க்வரி வருது. இதெல்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து 1350 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஒரு 3650 வரைக்கும் இருக்கு. நம்மகிட்ட ஒரு 7 சைசஸ் இருக்கு இதுல. நீங்க இதுல என்ன சைஸ் வேணும்னு இந்த இதை கேட்டீங்கன்னா நாங்க அந்த சைஸ் கெப்பாசிட்டி வெயிட் ரேட் எல்லாமே அனுப்பிடுவோம் உங்களுக்கு. இப்போ இதுக்கு லிட் வேணும்னா அதுவும் அது செப்பரேட்டா பிராஸ் லிட் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே, இது அதே மாதிரிதான் வெங்கல பானை. முன்னாடிலாம் பொங்கல் டேட்ல மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ பாத்தீங்கன்னா டெய்லி பர்பஸ் எல்லார் வீட்லயுமே இது யூஸ் பண்றாங்க, உங்களை டெய்லி வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பால் காய்ச்சிக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம், சாதம் வடிச்சிக்கலாம். கிட்ட ஒரு 5 hours வரையும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, இதுலயும் அதே மாதிரிதான் ஒரு 6 சைஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு நீங்க எங்களுக்கு கேட்டீங்கன்னா இந்த பீஸ்லாம் என்ன சைஸ் வந்து என்ன பிரைஸ் வருது? இது வந்து 1850 வரும், 300 ml கெபாசிட்டி கொடுக்கும். ஓகே, சோ சைஸ் கேத்த மாதிரி 500 1/2 kg இருக்கு, 1 kg கெபாசிட்டி இருக்கு, ரைஸ் கெபாசிட்டி. ஓகே, நீங்க கேட்டாலே வாட்ஸ்அப்ல எல்லாமே சைஸ் வரைய நாங்க போட்டோ அனுப்பிடுவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே, வெங்கலப்பான தனியாவும் அனுப்புவோம் உங்களுக்கு, வித் சூட்டபிள் லிட் கரண்டியோடவும் அனுப்புவோம். ஓகே, எப்படி உங்களுக்கு தேவையோ நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து பிராஸ் மசால் பாக்ஸ். இது சின்ன சைஸ்ல லோட வந்துரும். இது நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூனோட இருக்கும். இது வந்து ஹேமர்ட் டிசைன். இது ஹேமர்ட் டிசைன். இதுலயே வந்து இது இப்ப புது டிசைன். இது உள்ள உங்களுக்கு லிட்டோட வரும், உங்களுக்கு கிளாஸ் லிட்ல வந்து ஃபைபர் கிளாஸ் ஃபைபர் லிட்டோட உங்களுக்கு வரும். சோ இதுமே நம்ம டெய்லி யூஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, டெய்லி ஸ்டோரேஜ் பண்ணு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிராஸ் ஐசிசி சொன்னீங்களா, அந்த ஐசிசி பிராஸ் தான். எல்லா மசாலா பொருட்கள் நீங்க இதல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த கிடி இல்ல, இப்ப நிறைய பேர் வந்து இந்த பவுடர் எல்லாம் மசாலா பவுடருமே வந்து ஸ்டோர் பண்றாங்க. தாராளமா இதல யூஸ் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் என்ன பிரைஸ்ல வருது? 1950 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே, அதுல கொஞ்சம் பெருசு, 150 ml கெபாசிட்டி. இது பிராஸ் லெட், கொஞ்சம் பெரிய சைஸ். பெரிய சைஸ் இதுல என்ன பிரைஸ் வருது? இது 3500 வந்துருங்க. ஓகே,
அதில் சில பேர் கேட்குறாங்க ஹேண்ட்மேடில், ஹேண்ட்மேடில் கேட்குறாங்க மசால் பாக்ஸ். அதாவது மசால் பாக்ஸுன்றது 1950 இருக்குது அவைலபிள் சைஸஸ். இது 4750 அந்த ரேஞ்ச் வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு வித் தின் கோட்டிங்கோட வரும். ஓகே, இப்போ அந்த டின் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுக்கும் நார்மலாக பிளைனாக இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இதில்? அதாவது மேடம், இது வந்து நம்ம ஹேண்ட்மேட் பிராஸ். ஓகே, ஷீட் இது வந்து பிராஸ் ஷீட்டு. இப்போ நம்ம பார்த்ததுக்கு முன்னாடி பார்த்த மசால் பாக்ஸ் வந்து ஐசிசி பிராஸ். ஓ, அது ஸ்மூத்தாக இருக்கும். அதில் நீங்கள் டைரெக்டாக தண்ணி குடிச்சலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து பிராஸ் ஹேண்ட்மேட் பிராஸ். இதில் டின் கோட்டிங்கோட தான் நம்ம எல்லாமே எல்லா பர்பஸும் பண்ண முடியும். பிரான்ஸில் மேக்ஸிமம் பார்த்தாச்சு மேடம். இப்போ பிரான்ஸில் அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது டின்னர் செட்டு. ஓ, பிரான்ஸில் எதுவுமே வருதா? இதில் வந்து இப்போ நம்ம வெரைட்டி ஆஃப் டின்னர் செட் இங்கே இருக்குது. இதில் வந்து இப்போ நான் இது வந்து வெயிட் டின்னர் செட்டுன்னு இப்போ நம்ம பார்த்தோம்ல சாப்பாடு தட்டு, அந்த தட்டில் வந்து வெயிட் எல்லாமே நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து மீடியம் வெயிட், மிடில் வெயிட்ல இருக்கும். டிசைனிங் இப்போ புதுசாக இதெல்லாம் வந்திருக்கு. ஓ, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்லாம் வந்து ஸோ கிஃப்ட் பண்ணுறதுக்கும் வாங்கிக்கலாம். தாராளம், இதெல்லாம் கிஃப்டிங் தான் வாங்குறாங்க. ஓ சரி, இப்போ இதில் வந்து எனக்கு செட்டாக வேணும், ஒரு 4-5 பீஸ் வேணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி கொடுப்பீங்களா? பல்கா 4-5 கிஃப்ட் இது டின்னர் செட்டு. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் அப்படின்னா கூட இந்த மாதிரி பிளேட் பண்ணுற பிளேட்டிங் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க, நிறைய பேர் தேடுறாங்க. 10 செட்டு வரைக்கும் ரெடியாக இன்ஃபார்ம் பண்ணிட்டா கொடுத்துருவீங்க இந்த மாதிரி? ஆ, ஓகே. இது வந்து இது நம்ம பார்த்தது வெங்கல டின்னர் செட்டு. இது வந்து முறின்னு சொல்லிட்டு கான்சா, கான்சான்னு சொல்லுவாங்க, கான்சா தாலி செட்டு. இது வந்து இது இந்த மாதிரி பேக்கிங்கோட வரும், பியூர் கான்சா. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது என்ன ப்ரைஸில் வருது இந்த செட்டு? இது எடுத்தீங்கன்னா 4500 வரும். ஓகே, ட்ரெடிஷ்னலாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். இது கான்சான்னு இது பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் தான் என்கொயரி பண்ணுவாங்க பொதுவாக, ஏன்னா ரேட்டு கூடன்னு சில பேர் நினைப்பாங்க. இது வந்து நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தாலும் தெரியும் கான்சான். இது சர்டிஃபிகேட்டோடய வந்துடும், உங்களுக்கு உள்ள சீலோடய வந்துடும். இது வந்து ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் பிளேட்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ வருது ஒரு செட்டு அப்படியே? இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு மேடம் இந்த பேட்டர்ன்லாம் வந்து. ஓ, அதான் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ இன்னைக்கு ரேட்டு 2850 தரலாம். ஓகே, கிளாஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக தான் எல்லாம். இது எல்லாமே இதோட பர்பஸே வந்து நார்த் சைடு உள்ள பேட்டர்ன் மேடம். ஓ, இப்போ இது வந்து நம்ம சைடு மூவ் ஆகுதா? வாங்க, நிறைய வாங்குறாங்க மேடம். இப்போ நிறைய விரும்பி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்குறாங்க. இதுல இந்த ரெண்டு சைஸ் மட்டும் தான் வருதா? இந்த ரெண்டு டிசைன் தான் வருது, ரெண்டு டிசைன். அது போக அந்த ரெண்டு டிசைன். இது இது பாத்தீங்கன்னா இது லேசரோட வரும். ஓ, ஃபுல்ல ஃப்ளவர் பிரிண்ட் மாதிரி இருக்கு. ஆமா, இது வந்து உள்ள ஃப்ளவர் டிசைன், இது லேசர் டிசைன். அது வந்து ப்ளைன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பார்த்து வாங்கிக்கலாம். ஆமா, எது வேணுமோ நீங்க வந்து கேட்டிங்கன்னா. நீங்க டின்னர் செட் கேட்டீங்கன்னா இது மட்டும் தான், இந்த மாதிரி டிசைன்ஸ் இது மட்டும் தான் இருக்கா இல்ல இன்னும் வேற மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவீங்களா? இது போக இன்னும் எத்தனை கலெக்ஷன்ஸ் வந்தாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் எங்களோட வாட்ஸ்அப்பில். நீங்கள் கேட்ட இப்போ இந்த இந்த மாடல் எங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்கள் கேட்டாலும் அது நாங்கள் அன்னைக்கு எங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் ஃபோட்டோஸ் அனுப்பிவிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வெங்கலம் பார்த்தோம். வெங்கலத்தில் உள்ள குக்கிங் யூட்டன்சில்ஸ் இப்போ நம்ம வந்து வார்ப்புன்னு சொல்லிட்டு வெங்கலத்திலே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஹேண்ட்மேடு, பியூர் ஹேண்ட்மேடு. இது ஃபுல்லாக இதில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வருதா? ப்ரான்ஸ்லே நிறைய வருது மேடம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் வார்ப்புன்னு சொல்லிட்டு இது வந்து இதுதான் விரும்பி கேட்குறாங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நார்மல்? அதாவது மேடம், இது வந்து கொஞ்சம் மிடில் வெயிட்டாக இருக்கும், பாலிஷ்டு பர்பஸில் நம்ம அதாவது இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் தான் இது வாங்குவாங்க. ரெண்டு ரீசன், ஒன்று வந்து காஸ்ட்டு, இன்னொன்று இது இது வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. நல்லா அதாவது எந்த ஒரு பாலிஷ் பர்பஸ் எதுவுமே இதில் இருக்காது. ஓகே ஓகே, இது மாதிரி கடையில் என்ன ப்ரைஸ் வருது?
இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2150 இன்னைக்கு ரேட்டு. ஓகே. இதுல வந்து ஒரு அஞ்சு சைஸ் இருக்கு கடாயில. இது மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாச்சும் லெமன் புளி தான் மேடம். அதே மாதிரி தான் சேம் பேர் தான். ஓகே ஓகே. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ். பாலிஷ்ட் மாதிரி நல்ல பாலிஷ் பண்ணது வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது மாதிரி வாங்கலாம். ஓகே. இப்போ கடாய் அதுல வந்து ஆப்பக்கல். ஓ. அதுல தோசைக்கல். இதுல தோசை ஊத்தணும் நார்மலா. நார்மலா ஊத்தலாம். ஓகே. ஆனா இதெல்லாம் வந்து நீங்க தூக்கி பாருங்க உங்களுக்கு தெரியும். இத பத்தி இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இது வாங்குவாங்க. குவாலிட்டி வைஸ் இதெல்லாம் எத்தனை வருஷம்னால அப்படியே இருக்கும். ஓகே. சோ இப்போ நம்ம வீட்டு போனதா அந்த மாதிரி சீசனிங் பண்ணனும். அந்த மாதிரி சீசனிங் தேவை இல்ல. எல்லாமே ஆல்ரெடி சீசனிங் பண்ணதுதான். வெங்காயத்தை போட்டு முடியும். ஓகே ஓகே. நல்ல ஹெவி வெயிட்ல தான் இருக்கு. இப்போ இதுல வந்து கிறிஸ்பியா தோசை வந்து ரெடி பண்ண முடியுமா? வரும். ஓ. அது என்ன பிரைஸ் வருது? தோசைகள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பிரைஸ் வந்து 3950. ஓகே. இது வந்து சாஸ் பண்ணலே வந்து லெட்டோட வரும். ஹேண்டில் உட்பட பிரான்ஸ் தான் இது வந்து. அடுத்து பிராஸ் பார்க்க போகிறோம் மேடம். இது வந்து பிராஸ்ல குக்கிங் பாட்டு பிரியாணி பாட்டுன்னு சொல்லுவாங்க. வித் தின் கோட்டிங்கோட வரும் உங்களுக்கு. நியூவா லான்ச் பண்ணிருக்கோம். இது எத்தனை எவ்வளவு வெயிட் வரும்? இது கெபாசிட்டி கெபாசிட்டி இது வந்து ஒரு 4 லிட்டர் வரும். 4 லிட்டர் கெபாசிட்டி. ஓகே ஓகே. இது என்ன பிரைஸ் வருது? இது என்ன 5350 வரும் மேடம். 5000. அடுத்து கடாய் நம்ம பார்த்தோம், பிரான்ஸில் பார்த்தோம், ஹேண்ட்மேட் பிரான்ஸில் பார்த்தோம். இது பிராஸில் வித் டின் கோட்டிங்கோடு வரும் லெட்டு கடாய். இது வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் ரெண்டு சைஸஸ் இருக்கு. ஓகே ஓகே. இது பென்னிங் நல்லா கிடைக்குது. இது 2950 3350 இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. இது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது கேரியர், நம்ம ஓல்டன் டேஸ் கேரியர். இதில் வந்து இப்போ ஆஃபீஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போகிறோமா சின்ன சைஸ்லன்னா ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? இந்த இருக்குது மேடம், இருக்கிற சைஸஸ் காட்டுறேன். இது எல்லாமே வந்து தின் கோட்டிங்கோடு உங்களுக்கு வந்துடும். ரொம்ப நேரம் சாப்பாடுல வச்சிருக்கனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அது இது பிராஸ் டின் கோட்டிங் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் இதில் எல்லாமே வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24 hours கூட வச்சுக்கலாம். எதுவும் பிரச்சனை கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராது. இப்போ இதில் வந்து த்ரீ லேயர் மூணு உள்ளது. இதிலே வந்து கொஞ்சம் ஸ்மால்ஸ் நீங்க கேட்டீங்க. ஓகே சரி. இப்போ இப்போ இருக்கிற மாதிரி நார்மலி இப்போ ரெகுலராக கிடைக்கிற மாதிரி கேரியர் வேணும்னு கேட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? ஒரு டூ லேயர் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். கேரியர் நிறைய என்கொயரி வந்துச்சு. இப்போ தான் ஒரு 6 months தான் வந்திருக்கு இந்த கேரியர். அடுத்து ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஓகே. அதில் இது ஒரு மாடல். இது இப்போ லேட்டஸ்ட் மாடல். கிளிப் டைப்பில். கிளிப் டைப் த்ரீ லேயர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும். சைஸ் தந்தால் ப்ராப்ளம் மேடம். ம். இது இப்போ என்ன ப்ரைஸ் வருது? இது எடுத்தீங்க இப்போ இந்த லேயர் இந்த கிளிப் டைப் எடுத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 2450 வரும் மேடம். ஓகே. இப்போ பிராஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் ஒரு 5 sizes இருக்குது. 1350 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இதில் சம்படம் வருது. இதில் 5 sizes இருக்குது. இதுல இந்த நார்மலா இப்ப 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி அந்த மாதிரி சைஸ்ல இருக்கு. 1/2 கிலோ சைஸ்ல இருந்து 2 கிலோ சைஸ் வரையும் நம்மள்ட்ட அவேலபிள் சைஸஸ். இப்ப 1/2 கிலோ எல்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1250 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சம்பளம். ஓகே. என்ன எவ்வளவு வரைக்கும் ஹை எண்டா இருக்கு? 2650 வரைக்கும் இருக்கு. எல்லாமே ஹேண்ட்மேட். இது எல்லாமே வந்து ஓகே ஓகே. ஹேண்ட்மேட். இப்ப நீங்க கேரியர் பாத்தீங்களா, இது ஹேண்ட்மேட் டிஃபன் பாக்ஸ். சிங்கிள் பீஸா வருது. 3 pieces வரும். அதாவது இந்த செட் ஆஃப் 3 வரும். செட் ஆஃப் 3 வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க 1 நம்பர்ல இருந்து இருக்கு. ஓ இல்ல அதான் இப்போ வந்து சிங்கிள் பீஸா கொடுப்பீங்க? தருவோம் தருவோம். ஓகே. இந்த செட் ஆஃப் 3 எடுத்தா எவ்வளவு வரும்? ஒரு பீஸா இப்ப சின்ன ஸ்மால் சைஸ் வந்து 1650 அந்த ரேஞ்ச் வரும் மேடம். அதுக்கு அடுத்து ஒரு 1950 வரும். நீங்க 3 எடுத்தீங்கன்னா அது பெஸ்டா என்ன பண்ணி தர முடியும் நம்ம பண்ணி தருவோம். ஓகே ஓகே. பிராஸ் குக்கர் இது வந்து 4500 ஸ்டார்ட் ஆகுது. 2 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர் மூணு சைஸஸ் இருக்கு.
ஓகே. இப்போ இந்த மாதிரி பிராஸ் குக்கர்ல வந்து சமைக்கலாமா? அது ஒன்றும் தாராளமாக, ஒன்றும் இது வரைக்கும் எந்த இஷ்யூ வந்தது இல்லை மேடம். ஓகே ஓகே. இப்போ நம்ம அதெல்லாம் எப்படி சமைக்கிறோமோ அதே சேம் பேட்டர்ன், அதே சேம் பேட்டர்ன் தான் மேம். இந்த ஒரு மாடல் மட்டும் தான் வருதா பிரஷர் குக்கர்ல? இந்த ஒரு ஒரு பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ல மூணு சைசஸ் வருது. ஓகே, இது என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? 4500, 5000, 5500 நம்ம பிரைஸ். 2 லிட்டர், 3 லிட்டர், 4 லிட்டர். ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்க, இது எல்லாமே இதுவும் குக்கிங் பர்பஸ் தான். எல்லாமே வித் டின் கோட்டிங்கோட வரும். இப்போ நம்ம பிரான்ஸ்ல பார்த்தது பர்பஸும் இதுவும் ஒரே தான். அது பிரான்ஸ்ல பார்த்தா, இப்போ நம்ம இது பிராஸ்ல டிசைன்ஸ் தான் வேற வேற. ஓகே, இது அடுக்கு பாத்திரம்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு 5 சைஸ், 6 சைஸ் வரையும் இருக்கு. ஹாஃப் லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் வரையும் இருக்கு. என்னென்ன சைஸோ அது தகுந்தாப்புல ரேட். ஒரு 4 பீஸ் செட்டா எடுத்தோம்னா என்ன பிரைஸ் வரும்? செட்டா எடுத்தோம்னா அது நம்ம இப்போ பல்கா எடுத்தா அதுக்கு தகுந்தாப்புல ரேட் குறையும். சிங்கிளா எடுத்தா அதுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ணி தரும். ஓகே ஓகே. அது இது இது ஒரு டிசைனு. இதுவும் அடுக்கு செட்டில தான் வரும். ஆமா, இதுவும் அடுக்கு செட்டி தான். உங்களுக்கு இந்த சிங்கிள் பீஸ் கேட்டால் தருவோம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, இதுல இப்போ இந்த தண்ணி குடிக்கிற சொம்பு மாதிரி ஜோடுதலை மாதிரி சொல்றாங்களே அது மாதிரி? தண்ணி குடிக்கிற சொம்பு வந்து இப்போ வந்து வெங்கலத்துல தான் மேடம் வருது. அப்போ வந்துச்சு, இதுல வந்து ஈயம் பூசி வந்துச்சு, இப்போ அது வர்றதில்ல. ஓகே ஓகே. வெங்கலத்துல இருக்கு, லோட்டா இருக்கு, சொம்பு இருக்கு, அதை நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. அள்ளி போனேன். பியூர் ஹேண்ட்மேடு தான். இதில் வந்து 6 ஆரம்பிச்சு 6, 7, 8, 9. இப்போ இதில் இட்லி மட்டும் இல்லை, இப்போ சமைக்கிறதுக்கு இதை யூஸ் இந்த ரெண்டு இது எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதில் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எல்லா பர்பஸும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் பூசி இருக்கிறதுனால இதெல்லாம் பியூர் ஹேண்ட்மேடு தான். இது வந்து 7. இதுல இந்த ஒரே மாடல் தான் வருது இட்லி பாத்திரத்துல? மாடல் ஒரே மாடல் தான். ஓகே ஓகே. இது என்ன பிரைஸ் வருது? இது வந்து அதாவது மேடம், இது வந்து வெயிட் பேசிஸ்ல இப்ப இது வந்து 3 கிலோ இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 3150 வரும். அதுவே கொஞ்சம் எடை கம்மியா இருந்தா ரேட் குறையும். ஓகே ஓகே. சோ வெயிட் பேஸ்ல இது வெயிட் பேசிஸ் தான். ஓகே. லோட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து பூஜா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நார்மலா ஹோம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் மாதிரி வரும். இது 450 வரும். 450. சூப்பர் சூப்பர். அதுல இது நார்மல் சம்பு வெங்கலம். இது ரெண்டு நம்ம பார்த்த ரெண்டுமே வெங்கலம் தான். இது நம்ம சாமிக்கு வந்து தண்ணி எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன என்ன விலை வருது? இது 400. ஓகே. இப்போ நம்ம பார்க்கறது மேடம் ரயில் அடுக்குன்னு சொல்லிட்டு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 பீசஸ் இருக்கும் மேடம். 10 kg வெயிட் வரும். ஒரு ஃபேமிலிக்கு தேவையான குக்கிங் யூட்டன்சில்ஸ் எல்லாமே இது உள்ளே இருக்கும். இப்போ இது வாங்குறாங்களே, இது முன்னாடி வந்து அந்த காலத்தில் வெளியே ட்ராவல் பண்ணுறதுக்கு தானே வாங்குறதா சொன்னாங்க. இப்போ ட்ராவல் செட்டுன்னு இது பேர். இப்போ ரயில் அடுக்கு, அதான் ரயில் அடுக்குன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். இல்லை தான், இப்போ அந்த காலத்தில் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்காக வாங்குறாங்க. இப்போ இது அதே பர்பஸ் தான் கேட்குறாங்க. ஓகே ஓகே. நீங்கள் கேட்டிங்களே அந்த சொம்பு ஈயம் பூசி இதில் வரும். ஓகே ஓகே. இந்த இதோட சேர்த்து உங்கள் ஹேண்ட்மேடு எல்லாமே டின்னோட வந்துடும் உங்களுக்கு. எல்லா பர்பஸும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நார்மலி இப்போ விறகடுப்பில் வச்சு சமைக்கலாமா இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக செய்யலாம். இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு தான். நீங்கள் இதில் விறகடுப்பில் வைக்கலாம், இல்லை கேஸ் ஸ்டவ்ல கூட வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இது என்ன ப்ரைஸ் வருது அப்படியே? இது இன்னைக்கு ப்ரைஸ் வந்து 13,750 வருது. நீங்கள் கேளுங்க, நாங்கள் பெஸ்ட்டாக ரீசனபிளாக என்ன பண்ணி தரோம். 13,000 தான். ஆமாம், 13,000. ஓகே. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு.